ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திராயன் 3 பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக மூனில் லேண்ட் ஆயிருச்சு. இந்தியா கொடி மூனில் பறக்குதா, நாம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் ஃபுல்லாக சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க காய்ஸ். ஒவ்வொரு இந்தியனும் சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இது. மூனில் லேண்ட் பண்ண 4th கண்ட்ரி நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லை, சவுத் போலில் லேண்ட் பண்ண மொத கண்ட்ரி இந்தியா தான். போடு, உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கியாச்சு இல்லை. ஸோ இந்த சந்திராயன் 3 பற்றின மீம்ஸ் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். இதுதாண்டா உலகத்தில் மட்டும் இல்லை நிலாலியும் சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறங்குறேன் ரோவே. சக்சஸ்ஃபுல்லி லேண்டட் இன் 3, சந்திராயன் 3, ஜெயிஸ்டோ மாரா இந்தியன்ஸ். ஆமாங்க ஐஸ், ஒவ்வொரு இந்தியனும் அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீரோட சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்கோம். சந்திராயன் 2 கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. சே, மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த டைம் மிஸ் ஆகல, கெத்தா நிலாவை பிடிச்சாச்சு இல்லை. ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் டுடே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிளப்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்காங்களாமா. இந்தியாஸ் மார்ஸ் மிஷின் நாக் நாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கிண்டல் பண்ணி போட்டிருக்காங்க வாசலில் மாட்டை கூட நின்றுருக்க மாதிரி. ஹலோ நியூயார்க்ஸ் டைம் நவ், வி ஆர் தி எலைட்டு ஸ்பேஸ் கிளப்பு. கரெக்டு, எல்லாம் நார்த் போலில் இறக்குனீங்க, சவுத் போலில் இறக்கி காட்டினீங்களா? இந்தியா காட்டிருச்சு இல்லை, இந்தியா தாண்டா கெத்து. இங்கே பாருங்க காமெடியா, இந்தியா மீடியா ஆல்ரெடி லேண்டட் ஆன் 3 பிஃபோர் சந்திராயன் 3. ஆஹா, உடனே நியூஸ் சேனலாக கிராஃபிக்ஸ் போட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சிறப்பு. சரி, என்ஜாய் பண்ணுங்க, ஏன்னா நம்ம கொண்டாட வேண்டிய நேரம் தான் இது. அவுட் ஸ்டார்டடு ராக்கெட்டை ஒரு காலத்தில் சைக்கிளில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலா சவுத் போலியே லேண்ட் பண்ணி இந்தியா கொடி பறக்குதா? யாரையும் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. இந்தியா இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட் ரோவர் ஆன் மூன்ஸ் சவுத் போல். போடு, இஸ்ரோ கெத்தா சுத்துது. நாசா, சிஎன்எஸ் எல்லாரும் வாய பொளந்து பாக்குறாங்க போல. இஸ்ரோனா கெத்ரா. இந்தியா பிகம்ஸ் தி 4th கண்ட்ரி டு அச்சீவ் எ சாஃப்ட் லேண்டிங் ஆன் தி 3, சந்திராயன் 3. போடு, இந்த இமேஜ் தான் கைஸ் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. இந்த லேண்டிங்கை பார்த்து எல்லா இந்தியன்ஸுக்கும் சந்தோஷம் தாங்கலை. இந்தியன்ஸாக பிறந்ததுக்கு நம்ம எல்லோரும் பெருமை பண்ணுவோம் கைஸ். இன்னைக்கு லூனார் எக்ஸ்பெடிஷன் அண்டு லேண்டிங்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் போலில் அழகாக வந்து சைனா, யூஎஸ்ஏ, யூஎஸ்எஸ்ஆர்லாம் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏ நிறைய இடத்துல லேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சைனா இன்னும் சில இடத்துல லேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கஷ்டப்பட்டு சவுத் போலில் லேண்ட் பண்ண ஒரே கண்ட்ரி இந்தியா மட்டும்தான்டா. எங்கே லேண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வெறித்தனம்டா. இப்போ தெரியுதா உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் யார் கெத்துன்ட்டு. பிரியங்கா மோகன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, அஃபிஷியலி கன்ஃபார்ம்ட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு யாரோ காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பிக்கப் லைன்லாம் நமக்கு தேவைதானா கோபி? அதானே, எல்லாம் நிலாவை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா நிலாவே ஸ்டேட்டஸ் போடுது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, சிறப்பு. நிலாவே இங்க இருக்கும்போது நிலாவை தேடி அவ்வளவு தூரம் போயிருக்காங்க. ஆடா பாவி, இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லவ் பிக்கப் பண்றதுக்காக எப்படி பிக்கப் லைனை போட்டுக்கிட்டு இருக்கான் போறீங்களேன். இதான் டைம்னு சொல்லிட்டு நங்குரத்தை நச்சின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பிளே பாய்ஸ் எந்த டைம் கிடைச்சாலும் விட மாட்டாங்களாட்டிருக்கே. இருக்கிற கேப்ல எல்லாம் பூந்து விளையாடுறாங்க. விக்ரம் லேண்டர் சென்ஸ் ஃபர்ஸ்ட் பிக் ஆஃப் 3, இட்ஸ் அஃபிஷியலி லேண்டட். போடு, இதான் 3 ஃபர்ஸ்ட் பிக்கா? இதை பார்த்தாவே உடம்பெல்லாம் புல் அரிக்குது காய்ஸ். 3 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகமே பார்த்து தெரிஞ்சுக்கும் இந்த பிக்சரை பார்த்து. இன்னைக்கு நைட்டு 3 போய் பாருங்க காய்ஸ், அதுல நம்ம இந்தியா அனுப்பின சந்திராயன் 3 இருக்கு. அதை நினைச்சு எல்லா பெருமையோட படுத்து தூங்குங்க. நாங்க சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணிட்டோம், அப்துல் கலாம் ஐயா கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க, காடு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாரு. ஆமா காய்ஸ், அவர் இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு எப்படியும் நியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இமேஜ் பெர்மனன்ட்லி இம்ப்ரிண்டட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன் டுடே ஆன்வர்ட்ஸ் as tire of rover as this imprint. ஆமா காய்ஸ், இந்த பிரிண்டோட அனுப்பிச்சுட்ருக்காங்க. 3 சவுத் போல் ஃபுல்லாக இந்த இமேஜ் தான் சுற்றி சுற்றி இருக்கும். இந்தியா கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் அப்படிங்கிற மாதிரி விரித்தனம் பண்ணிட்டாங்க. பி வீரமுத்துவேல் ஃப்ரம் விழுப்புரம் டிஎன் சன் ஆஃப் ரயில்வே டெக்னீஷியன் இஸ் தி ப்ரோக்ராம் டைரக்டர் ஆஃப் சந்திராயன் 3. ஓ, இவர் தான் ப்ரோக்ராமரா, சூப்பர், கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், எங்கே போனாலும் சந்திராயன் தாண்டா, சந்திராயன் தாண்டா. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டு. அதனால சோசியல் மீடியா எங்கே போனாலும் அது வந்தே தீரும். உலகம் ஃபுல்லாக இல்லை, நிலா போல வந்து லேண்ட் பண்ணுன்ட்டு இந்தியா கிட்ட கேட்டு கத்துக்கோங்க நாசா. டேய் தம்பி, வரப்போற அடுத்த 24 hours ரொம்ப க்ரூஷியல்டா, நீயும் விட்டுறாத, நானும் விட மாட்டேன். சந்திராயன் 3 பிரக்னானந்தா. ஆமா காய்ஸ், செஸ்ல வேற ஒரு 2 மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. 3 டை பிரேக்கர் மேட்ச் ஒன்று வச்சிருக்காங்க, அது ஜெயிச்சா வேர்ல்டு சாம்பியன் அவரு தானாமா. சந்திராயன் 3 லேண்ட் ஆயிடுச்சு, அடுத்தது செஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது தான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. துண்டு ஒரு தடவை தான்டா தவறும், கரெக்ட். சந்திராயன் 2 மிஸ் ஆயிடுச்சு, 3 மிஸ் ஆகல, வெற்றி நமதே. ஸோ இப்படிதான் காய்ஸ், அசோகா அண்ட் இஸ்ரோ எம்பளம்ஸ் அந்தி வீல் ஆஃப் லூனர் ரோவர். ஸோ அந்த ரோவர்ல பார்த்தீங்கன்னா அசோகா இஸ்ரோ எம்பளம்லாம் பதிச்சு வச்சிருக்காங்க, முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. 3 போனா நம்ம இந்தியன்ஸ் கால் தடம் தான் பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பிளானிங். இந்த
மிஷின்லயே பிடிச்சதே எனக்கு இதுதான். மில்லியன் டாலர் பிக்கு போடு, அப்துல் கலாமே இருக்கிற மாதிரி ஒரு பிக்கு அவர் இருந்தா இப்படிதான் சந்தோஷப்பட்டு இருப்பாரு. இப்ப அவருக்காக இந்த உலகமே சந்தோஷப்படும். அன்னைக்கு தோத்துட்டாங்க, இன்னைக்கு லேண்ட் பண்ணிட்டாங்கல்ல. வி வான் இந்தியா ஆன் மூணு, சந்திராயன் 3 சக்சஸ்ஃபுல்லி லேண்ட்ஸ் ஆன் மூணு, ஃபோர்த் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. சரி, சீக்கிரம் இந்தியா கூடிய நட்டு வைங்க, சவுத் போலே இந்தியாவுக்கு தான். வாங்க தம்பி, வந்து வண்டிக்கு பார்க்கிங் டோக்கன் வாங்கிட்டு போங்க. என்னது ஏலியன்ல அங்க இருக்குன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா? சிறப்பு, ஏலியன்ஸ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. இனி சந்திராயன் 3 வந்து என்னென்ன கண்டுபிடிக்க போதோ தெரியல, வெயிட்டிங்லேயே வெறியேறுது. இன்னொரு ரெக்கார்டு வேற பார்த்தீங்கன்னா, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சந்திராயன் 3 லேண்டிங்க. கிட்டத்தட்ட 8 மில்லியன் பேர் கன்கரண்டா லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. காய்ஸ், திஸ் த ரெக்கார்ட் ஃபார் தி மோஸ்ட் வியூஸ் இன் யூடியூப் லைவ் ஹிஸ்டரி. பின்ன எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட், இது லைவ்ல பார்க்காம வேற என்ன வேலை இருக்கு நம்ம எல்லாத்துக்கும்? ஃபாரின் காரணங்க டீசரு ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணாவே பார்ப்பாங்க, இதை பார்க்க மாட்டாங்களா? இந்த ரெக்கார்ட்லாம் அசால்ட்டு. மீ டூ கிரஷ், சந்திராயன் 3 லேண்ட் ஆகும் போது உனக்கு எதுவும் அடிபடலையே? ஆஹா, திரும்பவும் இறங்கிட்டானுங்க பிளே பாய்ஸ், இதுதான் நேரம்னு சொல்லிட்டு அவங்க லவ்வை பிக்கப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. சிறப்பு, அவன் காரியத்தில் அவன் கரெக்டாக தான் இருக்கான். கேர்ள்ஸ், ஷீ இஸ் நாட் டெக்ஸ்டிங் மீ ஆஃபன், ஐ எம் கோயிங் டு அவாய்ட் ஹர். பாய்ஸ், சந்திராயன் 2 சென்ஸ் ஃப்ரெண்ட்லி மெசேஜ் டு சந்திராயன் 3. ஆமாம் காய்ஸ், சந்திராயன் 2 ஆர்பிட்டர் என்னமோ சுற்றிட்டு தான் இருக்கு அப்படின்னாங்க, அது கூட மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்காமா? போடு, இந்தியாவுக்கு இனிமே வெற்றி தான்டா. வீரமுத்துவேல் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர், அவருக்கு திரும்பவும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இனி பல சாதனைகள் நீங்கள் பண்ணியே ஆகணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, விசில்ஸ் டு த மூன் அண்ட் பேக்கு, தி ஜெயின் ஸ்ட்ரைட் ஃபார் த நேஷன். சந்திராயன் 3க்கு பெரிய விசில் போடுங்க. சந்திராயன் 3 ரோவர் பிரக்யான் வில் லீவ் இம்ப்ரிண்ட்ஸ் ஆன் இந்தியன் ஃபிளாக் அண்ட் இஸ்ரோ லோகோ அண்ட் தி மூன் ஆஃப்டர் லேண்டிங். அந்த காலத்தில் பாட்டி நிலாவில் வட சுட்டுட்டு இருக்காங்க அப்படிங்குவாங்க, ஆனால் இன்னைக்கு நிஜமாலுமே சந்திராயன் 3 லேண்டே ஆகி சரித்திரம் படைச்சிருச்சு காய்ஸ். இனி பல சாதனைகள் ஸ்பேஸ்லையும் நிலாலையும் இந்தியா வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம் இஸ்ரோக்கு. அதோட இந்த லேண்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பார்க்குறேன் கவின் ஆர்மி. பாய்.